பிக் பாஸ் புகழ் கவின் அம்மா மேல வழக்குகள் போடப்பட்டு அவங்க சிறைக்கு போயிருக்காங்க. இந்த நிலையில கவினை பத்தியும் கவின் குடும்பத்தை பத்தியும் கவினோட ஃபேமிலி ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய பிரதீப் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு. அப்ப அவர் பேசும்போது என்ன சொல்லிருக்காருன்னா, எனக்கும் கவினுக்கும் ஒரு 11 வருஷம் பழக்கம். நான் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் சேரும்போது நான் விஸ்காம் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தேன், அவன் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் சேர்ந்தான். அதுக்கப்புறம் காலேஜ்ல கல்ச்சுரல் காம்படிஷன் நடக்கும், அது ரேடியோ காம்படிஷன்ல நானும் செலக்ட் ஆனேன், கவினும் செலக்ட் ஆனான். அப்ப ஏற்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் தான் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு, ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் பிரதீப் சொல்லியிருக்காரு. என் லைஃப்ல நிறைய முக்கியமான இடங்களை கவின் இருந்திருக்காரு, அவரோட லைஃப்ல முக்கியமான இடங்கள நான் இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கவினோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அதிகமா இன்டர்வியூ கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு அவர்கிட்ட கேட்டதுக்கு, கவின் மட்டும் கிடையாது எங்க குரூப்ல இருக்க எல்லாருமே நாங்க செல்ஃப் குரோயிங்கா வரணும்னு தான் நினப்போம், அடுத்தவங்க வந்து எங்களை பத்தி புகழ்ந்து பேச எங்களுக்கு பிடிக்காது, இப்ப நான் இன்டர்வியூ கொடுத்து அவனை பத்தி பேசி நான் அவனை வளர்த்துட்ட மாதிரி ஆயிடும் அப்படின்னு நினைச்சிட கூடாது, அதுக்காக யாருமே வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சோ கவினுக்கு ஏத்த ப்ரொமோஷன் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸோ இல்ல மத்தவங்களும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிற மாதிரியும் பிரதீப் சொல்லியிருக்காரு. கவினோட அம்மா என் அம்மா மாதிரி, அவங்க வீட்டுல நிறைய டைம் சாப்பாடு சாப்பிட்டுருக்கேன், அவங்க வீட்டுல தங்கியிருக்கேன், அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அவன் லைஃப்ல என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருக்கான் அப்படிங்க எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கவினை பத்தி நிறைய பேர் தப்பா பேசுறாங்க, ரொம்ப வல்கரான வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன், அவன் தப்பு பண்றான் அவனை திட்டுறாங்கன்னா ஓகே அது அவனு கூட முடிஞ்சிடும், ஆனா கவின் பண்ற தப்புக்கு அவங்க அம்மா திட்டுறாங்க அப்படிங்கிற பாத்துட்டு இருக்க முடியாது. சோ இது சம்பந்தமா நான் கிளாரிபிகேஷன் கொடுக்க ஆசைப்பட்டேன், அவங்களை பத்தி தப்பா பேசுறவங்களுக்கு பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக தான் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட கவின் அம்மா மேல வழக்கு போட்டு இப்ப அவங்க சிறைக்கு போயிருக்காங்க, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த சீட்டு அப்படிங்கறது தெரிஞ்சவங்க அவங்க சர்க்கிள்ல பண்ணுவாங்க. இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும்னா, கவின் காலேஜ் படிக்கும் போது சில விஷயங்களை சொல்லி என்கிட்ட கஷ்டப்பட்டிருக்கான், அதுக்காக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு இப்ப நான் சொல்ல போற விஷயம் கவின் ஹெல்ப் பண்ணணும் தெரியல, பட் நான் தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் அப்படிங்க மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஆரம்ப காலத்துல அவங்க பாட்டி ஒரு சிட் கம்பெனி நடத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க, நல்லா மரியாதை இருந்துச்சு, மக்கள் நம்பினாங்க. அப்ப அவங்க பண்ணிட்டு இருக்க லைஃப்ல வேற ஒருத்தவங்க வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டிட்ட சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்துல வந்த புதுசுல நம்பிக்கை கொடுத்த அந்த நபர் போக போக ஏமாத்த ஆரம்பிச்சிட்டாரு, இது கவினோட பாட்டிக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஏமாற்றங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் கவின் லைஃப்ல எக்கச்சக்கமான மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. ஏன்னா ஏமாந்தது கவின் குடும்பம் மட்டும் கிடையாது, கவின் குடும்பத்துல நம்பி சீட்டு போட்ட எல்லாருமே தான். சோ பணத்தை கொடுத்து ஏமாந்தவங்க எல்லாருமே ஏமாத்துற நபரை கேட்காம கவின் ஃபேமிலியை பிடிச்சிதான் கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கவின் லைஃப்ல எக்கச்சக்கமான பிரச்சனை வந்துச்சு, அவன் லைலா காலேஜ் வரதுக்கு முன்னாடி 2-3 காலையில படிச்சான், அங்கேயும் அவனால கான்சென்ட் பண்ணி படிக்க முடியல, அவ்வளவு பிரச்சனை. இது மூலயமா எக்கச்சக்கமான நண்பர்கள் அவன் இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரியும் பிரதீப் சொல்லியிருக்காரு. காசு இருக்க வரைக்கும் ஒட்டிட்டு இருந்த சொந்தக்காரங்க எல்லாமே அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் விட்டுட்டு போயிட்டாங்க, கடைசி வரைக்கும் ஹெல்ப் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கறத கவினே சொல்லியிருப்பாரு. சோ பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து கவின் ஃபேமிலி மேல கேஸ் போட்டிருந்தாங்க, கவின் ஃபேமிலி வந்து யாரு அவங்களை ஏமாத்திட்டு போனாங்களோ அந்த லேடி மேல கேஸ் போட்டிருக்காங்க. சோ கவினை பொறுத்த வரைக்கும் இந்த பதட்டத்துல தான் அவன் லைஃப் போயிட்டு இருக்கு. சரவண மீனாட்சி சீரியல் நடிக்கும் போதும் சரி, இல்ல படம் நடிக்கும் போதும் சரி, சோ நம்மள அந்த பிரச்சனை ஃபாலோ பண்ணுமோ அப்படிங்கிற பதட்டத்தோட தான் அவன் போயிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப பிக் பாஸ் போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் பாப்புலாரிட்டி கிடைச்சிருச்சு, அது இல்லாம அவனை பத்தி கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சது, இந்த ட்ராக் தான் அவங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால பாதிக்கப்பட்டவங்க நமக்கு பணம் வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இந்த கேஸ முடிச்சு வச்சிருக்காங்க. ஆனா மக்கள் கொஞ்சம் பொறுமையா இருந்து கவின் குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா மக்களுக்கு பணமும் கிடைச்சிரும், கவின் ஃபேமிலி மேல இருக்கிற கெட்ட பேரும் போவோம் அப்படிங்கிற மாதிரியும் அவரோட ஃப்ரெண்ட் பிரதீப் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. கவின் கிட்ட அப்ப இருந்து ஒரு ஆம்பிஷன் இருந்துச்சு, நம்ம பெரிய ஆளாகணும், நம்ம மேல தப்பு இருக்கோ இல்லையோ பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் அந்த பணத்தை போய் செட்டில் பண்ணணும் அப்படிங்கறத அவன் பிளான் பண்ணியிருந்தான். இந்த விஷயங்கள்லாம் யாருக்கும் வெளில தெரிய வாய்ப்பே இல்லை, இதெல்லாம் கிளாரிஃபை பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இன்டர்வியூக்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரியும் பிரதீப் சொல்லியிருக்காரு. இப்ப கூட நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தை இருந்தால் தான் நான் சொன்னேன், இல்லை சொல்லிருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த சீட்டு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா சின்ன வயசுலேயே வீடு சொத்து எல்லாத்தையும் வித்துட்டாங்க. அந்த திருச்சியில அவன் வீட்டுல போய் வாழணும் அப்படிங்கறதான் கவின் வைராக்கியமா வச்சு வாழ்ந்துட்டு இருக்கான். ஏன்னா கவினுக்கு திருச்சி ரொம்ப பிடிக்கும். அந்த நேரத்தில் நான் கவின் கூட கிடையாது, ஏன்னா நான் காலேஜ் படிக்கும் போதான் வந்தேன், ஸ்கூல் படிக்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க, அந்த நேரத்தில் நிறைய சப்போர்ட் ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பிரதீப் சொல்லியிருக்காரு. அந்த விஷயங்கள் தான் பிக் பாஸ்ல கவின் ரிவைல் பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காரு. இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் கவினோட ஃபேமிலி ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய பிரதீப் அப்படிங்கிற ஷேர் பண்ணிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கனெக்டின் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.